அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மக்கள் நீதி மையம் சேவைகள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் பரபரப்பான விஷயம். இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாதா, ரஜினி கட்சி தொடங்கினால் இணைய வாய்ப்பா, கமலஹாசன் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் கட்சிகளுடன் மட்டும் கூட்டணிக்கு வாய்ப்பா, 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேலைகளை இப்போதே ஆரம்பித்த மக்கள் நீதி மையம், இதை பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுப்போம். மக்கள் நீதி மையம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பிரபல நாளிதழில் வெளியான செய்தி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அவங்க கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல் தலைமையை ஏற்காவிட்டால் தனித்து போட்டி, சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் மக்கள் நீதி மையம் என்ற தலைப்போட ஆரம்பித்து இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக பாஜக அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயாராக உள்ளோம், அதற்கான வாய்ப்பு உள்ள கட்சிகளுடன் அரசியல் ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் அவருடன் கூட்டணி அமைக்கவும் தயாராகவும் உள்ளோம், இருப்பினும் மக்கள் நீதி மையம் தலைமையை ஏற்று கமல்ஹாசனை முதல்வர் வேட்பாளராக அங்கீகரிக்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளோம் என்றும், இது ஒருபுறம் இருக்க தேர்தலை தனித்து சந்திக்கவும் தயாராகவும் உள்ளோம், அதற்கேற்ப பிரச்சாரம் வாக்குறுதிகள் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவினர் கடந்த 2 மாதங்களாக தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர், கடந்த 6 மாதங்களாக சரியாக பணியாற்றிய நிர்வாகிகளின் பதவிகள் பறிக்கப்பட்டு புதியவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர், தங்களது பணிகளை முறையாக செய்யாதவர்கள் மாற்றப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளார் கமலஹாசன் அவர்கள். நேரடியாக நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணித்து வருகிறார். சரியாக பணியாற்றாத நிர்வாகிகள் மீதான புகார்களை அனுப்ப வாட்ஸ்அப் என் மின்னஞ்சல் முகவரியும் அளித்துள்ளார். அந்த புகார்களை கமல் நேரடியாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். தேர்தலை தனித்து சந்திக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். வணக்கம். இந்த செய்தி தான் இன்றைக்கி ஒரு நாளிதழில் இன்றைக்கி வெளியாகியிருக்கு. ஆனால் இன்னும் இதை பற்றி கமலஹாசன் அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தலைமையிலிருந்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இன்னும் வரவில்லை. அதேபோல் மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் அனைவர்களின் ஒருமித்த குரல் என்னவாக இருக்குது என்றால், தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி என்பதே மக்கள் நீதி மைய தொண்டர்கள் அனைவரும் சொல்கிறார்கள். தேர்தலை பொறுத்தவரை தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு கட்டுப்பட நாங்கள் தயாராக உள்ளோம் என்று மக்கள் நீதி மைய தொண்டர்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் இது போன்ற அதிகாரப்பூர்வமான தகவலுக்கு நாம் கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும். தேர்தல் சமயத்தில் தான் இது பற்றியான முழு தகவல்கள், அதிகாரப்பூர்வமான தகவல் நிச்சயம் வெளிப்படும் என்பதை தங்கள் அனைவரிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி போட்டிருந்த வீடியோ பதிவு உங்களாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் இது போல் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நம்ம மக்கள் நீதி மையம் சேவைகள் யூடியூப் சேனல் நம்ம பதிவிட போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதங்க, நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மக்கள் நீதி மையம்.